இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா டீ ஃபேக்டரி. கொடைக்கானல்னாலே நமக்கு கரெக்டாக ஞாபகம் வருது டீ ஃபேக்டரி தான். அந்த டீ ஃபேக்டரிக்குள்ளே தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். அந்த டீ ஃபேக்டரிக்கு முன்னாடி இருக்கிற இந்த பள்ளத்தாக்கு கிட்ட தான் அந்த ஈகிள் டேர் இருக்குது அப்படிங்கிறது போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் போய் செக் பண்ணிக்கோங்க. இதில் போகிறோம் டீ ஃபேக்டரிக்குள்ளே போய் எப்படி டீ லீவ்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலி அந்த ஈகிள் டேர் பக்கத்தில் அந்த பிரிட்ஜ் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பிரிட்ஜ் மேலே தான் நம்ம ஏறி வந்து டீ ஃபேக்டரிக்குள்ளே போகணும். ஸோ வந்து அந்த சைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈகிள் டேருக்குள்ளே அந்த எல்லா அட்வென்ச்சர்ஸ் அந்த ப்ளே எல்லாமே வந்து நம்ம அந்த சைடு எண்ட்லேருந்து பார்க்கலாம். அதுக்கு ஆப்போசிட் எண்டில் தான் நம்ம வந்து இந்த டீ ஃபேக்டரி இருக்குது. இந்த டீ ஃபேக்டரி போகிற பாதை இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். தெரியுதா? ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் நம்மளை டூர் கூட்டு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டீ ஃபேக்ட்ரி வந்து கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும். இது வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த டீ ஃபேக்ட்ரியை பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி டிக்கெட் 10 ரூபீஸ் தான். நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா அந்த இலைகளை எப்படி பறித்து என்ன மாதிரி அதை பக்குவப்படுத்தி அதை எப்படி பேக்கேஜ் பண்ணுறாங்கங்கிற வரைக்கும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து போர்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த போர்ட்ஸில் என்ன டிஸ்பிளே ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வெரைட்டி ஆஃப் டீஸ் இருந்தது, என்ன மாதிரி ஒவ்வொரு டீஸும் உள்ளே வந்தது, எப்படி இது ஆரிஜின் ஆச்சு இந்தியாவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் டீன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்தில் தாங்க இந்த டீங்கிறது நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் சைனாவில் மட்டும்தான் டீ கிடச்சிட்டு இருந்த சமயத்தில் அதை ஓவர் கம் பண்ணணுங்கிறக்காக இந்த பிரிட்டிஷ் உருவாக்குனது தான் இந்த டீ ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்தையுமே. இதை வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொட்டபெட்டா அதாவது நீலகிரியில் இருக்கிற இந்த டீ ஃபேக்ட்ரியில் எப்படி வந்து ஒவ்வொரு லெவலாக வந்து அந்த டீயை வந்து டீ லீஃப் அந்த முதல்ல லீஃபாக தான் பறிப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த லீஃபை வந்து எப்படி வந்து பறித்து அதை எப்படி பக்குவப்படுத்தி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அதை ஓவர் கம் பண்ணி அதை வந்து பொடியாக மாற்றி அதை வந்து பேக்கேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நமக்கு இப்படி நிப்பாட்டி வச்சு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் காட்டுற ஒவ்வொரு மிஷின்ஸையுமே வந்து நம்ம வந்து க்ராஸ் பண்ணி போவோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து அதை தான் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரி விசிட்டில் நீங்கள் அடுத்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு மிஷினையும் நம்ம வந்து தனித்தனியாக பார்க்க போகிறோம். பறிக்கப்பட்ட இலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மேலே பாருங்க கொஞ்சம் ட்ரே மாதிரி ஒன்று தூங்கிட்டு இருக்கு. அந்த ட்ரே மூலமா கேரி ஆன் பண்ணி அந்த ஒவ்வொரு லேயர்லையும் இந்த மாதிரி போட்டுறாங்க. ஸோ இது வந்து காய ஒரு குறிப்பிட்ட அவங்களோட பதத்துக்கு ஒரு டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டு அதை வந்து இந்த மிஷின் மூலமாக ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணி அது கொஞ்சமாக ப்ரெஸ் ஆகி அது காஞ்சும் காயாமலையும் அந்த லீவ்ஸ் எல்லாமே வந்து கீழே அண்டர் கிரவுண்டில் இருக்கிற மிஷின்ஸுக்கு வந்து போகுது. மேக்ஸிமம் இதில் மேன் பவர் எதுவுமே பெருசாக இல்லை. ஸோ எல்லாமே மிஷின் ஒர்க் தான், இது ஃபுல்லாகவே கீழே போகுது. ஸோ நம்ம வந்து இப்போ மேலே இருந்தால் இந்த கீழே அந்த ஒரு பெரிய சிலிண்டர் மாதிரி இருக்குல்ல, இந்த சிலிண்டர் வழியாக தான் அது வந்து கீழே வருது. இது பேர் என்ன பார்த்தீங்கன்னா ரோடார் வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரோடார் வேனில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ஃபுல்லாக அந்த லீவ்ஸ் எல்லாம் நசுங்கி இது வந்து ஒரு விதமாக அது வந்து கீழே இறங்குது. ஸோ அது வந்து எப்படி ஆகுது பார்த்திங்கன்னா அது நம்ம நசுக்கணும்னே அதில் உள்ள ஈரத்தன்மைக்கு அதுக்கும் அது வந்து கிட்டத்தட்ட குட்டி குட்டி பால்ஸாக வந்து அது உருவாகுது. அந்த பால்ஸ் வந்து திரும்பவும் அடுத்த லேயருக்கு போய் அது வந்து அந்த பால்ஸ் எல்லாத்தையும் பிரித்து விட்டு அது முடிஞ்ச அளவுக்கு வந்து அது ஃபுல்லாக தூள் தூளாக மாற்றுகிறது. அந்த பால்ஸாக மாற்றுறாங்கள அந்த இலைகள்லாம் அதோட மிஷின் பேர் சிடிசி மிஷின். இந்த மிஷினில் தான் அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணி டர்ன் பண்ணி அந்த பால்ஸாக அது உருவாகுது. எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூஹி அப்படிங்கிற அந்த மிஷினுக்குள்ளே போகுது. அந்த மிஷினில் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம பேக்கேஜில் வர்ற டீ தூள் வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸில் இருக்கும்ல அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து அது பிரிக்கப்படுது. இந்த
ப்ராசஸ் முடிஞ்சோடனே அடுத்தது வந்து பதப்படுத்துறது. இந்த பதப்படுத்துறது பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட அந்த அகலம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 4 அடி அகலமும் 10 அடி நீளமும் 3 அடி கனமும் உள்ள இந்த ஒரு பிளேட்டில் தான் வந்து இது நடக்கும். ஸோ நம்ம கிரீன் கலரில் இப்போ வரைக்கும் நம்ம லீஃபை தான் வந்து நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ பொடியாக மாறி இருக்குது. ஸோ அதில் ஒரு க்ரீனிஷ் கலர் வந்து இருக்கும். இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த ரெட்டிஷ் ப்ரௌன், அதாவது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் டீ தூளாக மாறுறதுக்கு இந்த ப்ராசஸ் ரொம்பவே முக்கியமானது. இந்த இடத்துல குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு, அதாவது வந்து அந்த நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க, அந்த டெம்பரேச்சருக்கு அதை வச்சு அந்த கலர் வந்து மாறி அதுக்கப்புறம் இது ஒவ்வொரு ப்ராசஸாக போகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொடியோட ஒவ்வொரு வெரைட்டிஸ், அதாவது சில இதில் ரொம்ப தூள் தூளாக இருக்கும், சில கொஞ்சம் கனமாக இருக்கும், சில இது வந்து ரொம்ப தூசியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இது வந்து பிரிக்கப்படுது. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி தான் நமக்கு வந்து டீஸ் வந்து தரத்தோடு பிரிக்கப்பட்டு நமக்கு பேக்கிங்க்கு அடுத்து வருது. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம குடிக்கிற டீ எப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ப்ரொடக்ஷனில் சந்திப்போம். பாய். டீ குடிக்க போகிறேன். டீ கொடுக்காங்க. டீயோட ஸ்மெல் என்னமோ நல்லா தாங்க இருந்தது, ஆனால் டீயை குடித்தோன்னு என்னோடய ரியாக்ஷன் பாருங்களேன், என் ஃபேஸே மாறி போயிடுச்சு. காரணம் இருந்தால் டீயோட டேஸ்ட் ரொம்பலாம் விசேஷமாக இல்லை. நல்ல விஷயங்கள் எப்போவுமே, அதாவது ஹெல்த்தியான பியூரான விஷயங்கள் எப்போவுமே கொஞ்சம் நம்மளோட டேஸ்ட் பட்ஸ்க்கு செட் ஆகாது, பட் அது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஸோ அடுத்ததாக நம்ம வெளியில் வந்தோடனே டீயை குடிச்சு வெளியில் வந்த உடனே நமக்கு வந்து இப்படி ஒரு டீ ஸ்டால்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க, அதாவது வந்து டீ பவுடர்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். இதில் என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்களேன். இது எல்லாமே ஸ்டால் மாதிரி தாங்க போட்டிருக்காங்க. இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் டீஸ் இருந்தது, மசாலா டீ, காடமன் டீ, ஸ்ட்ராங் டீ, ஆரஞ்சு டீ, ஆரஞ்சு பீல் டீ எல்லாமே இருந்தது, ஓலாங் டீ இருந்தது, பிளாக் டீ இருந்தது, ஒயிட் டீ இருந்தது. ஸோ வந்து நிறைய டீ வெரைட்டிஸ் இருந்தது, அதை பற்றி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஊலாங் டீ வந்து ரொம்பவே வந்து பெனிஃபிட், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது தனியாக கேட்டேன், அது தனியாக கிடைக்கன்னு சொல்லிட்டாங்க. 1400 rupees அந்த பேக்கேஜ் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயிட் டீ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஒயிட் டீனா ஒயிட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. ஒயிட் டீங்கிறது ரொம்ப வந்து எப்படி சொல்லலாம், க்ரீன் டீ போட்டிங்கன்னா ஒரு மாதிரி க்ரீனிஷ் கலர், ஒரு மாதிரி எல்லோ கலரில் தண்ணி மாறும்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வந்து இது இன்னும் கொஞ்சம் லைட் கலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உலாங்குன்றது அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மீடியமாக இருக்கும், வைல்ட் தான், வெர்ஜின். இது எவ்வளோ செட்டு? 1500. இது டிரான்ஸ்பரண்டா இருக்கும், ஒயிட் டீ கலர் இருக்காது. கிரீன் டீஸ் வந்து எடுத்தீங்கன்னா பர்டிகுலரா ஒரு லைட் கலர் வரும், பெயில் எல்லோ கலர் தான் வரும். இன்னொன்னு என்னன்னா ஒயிட் டீனா அப்படி இல்லை, டாப் ஆஃப் த டெண்டர் லீவ்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டுமே எடுத்து நேச்சுரலா சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு லைக் ஹாட் வாட்டர் அவ்வளோதான், லீஃபோட அரோமா மட்டும்தான் இருக்கு. டீ ஸ்டாலுக்கு அடுத்து, அதாவது அந்த கவுண்டருக்கு அடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆயில், லோஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கான ஸ்டால் இருந்தது. நீலகிரிஸ் ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னாலே வந்து நமக்கு இந்த யூகலிப்டஸ் ஆயில் வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஸோ நம்ம ஃபேமிலியில் கண்டிப்பாக வந்து அது கூட நீ வாங்க வந்துட்டியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். ஸோ யூகலிப்டஸ் ஆயில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அங்கே போனால் வாங்குறது ரொம்பவே நல்லது, ஏன்னா அதில் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நல்லா நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த டீ ட்ரீ ஆயில், ஹென்னா ஆயில், அப்புறம் ரோஸ்மெரி ஆயில், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஆயில்ஸ் இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து அங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது, அதாவது லேக் சைடில் போனால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு. பட் இங்கே வந்து நமக்கு ஒரு மித்து இருக்குதுல்ல, அதாவது இங்கே ரொம்ப பியூரிட்டியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களும் ஒரு சில பிராண்ட்ஸு தான் வந்து இவங்க வந்து ஹைலைட் பண்ணுறாங்க, ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் நான் வாங்கினேன். இந்த வீடியோவில் டீ ஃபேக்ட்ரி எப்படி இருந்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருந்துப்பீங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரியை பற்றி போட போகிறேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்டர் தென், பாய், டேக் கேர்.